Dhivya, coffee! Varan, varan. Dhivya, coffee! Taran. எந்திரிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? காஃபி இல்லையா? வெயிட் பண்ணுறீங்க நீ? எனக்கு சும்மா வெயிட் பண்ண மாட்டியே, என்ன மேட்டர்? ஊருக்கு போன பண்டாட்டி திடீர்னு கிளம்பி மாட்டேன். அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? உனக்கு தான் தெரியுமே மச்சான், வீட்டில் சரக்கு வாங்கி வச்சுருந்தேன், பார்த்தான்னு சாமி ஆடுருவான். அப்புறம் ஊரில் இருக்க 10 வயசு பையன்லேருந்து பல்லு போன கிழமை வரைக்கும் வீட்டில் வந்து பஞ்சாயத்து வச்சுருவான். ஒரு 2 நாள் மட்டும் உங்கள் வீட்டில் சரக்கு வச்சுக்கோ மச்சான். எதுக்கு? என் பொண்டாட்டி என்ன செருப்பால் அடிக்கிறதுக்கா? விஷயம் வேற மச்சான், ஏதாவது சரக்கு அடி மாட்டல. ஏன்னா குடிக்காமல் இருக்கிறது ஒரு குத்தமாடா. சரி கொடு. பத்திரம் மச்சான். டேய் என்னதுடா ஒவ்வொன்ட்டோ விஷயம் வெளியே தெரிவிக்கலாம் இருக்கணும்ல மச்சான். என்ன அறிவு, என்ன தெளிவு, நல்லா வரீங்களா? ம் மச்சான் சரக்கு பத்திரம், பி கேர்ஃபுல், ஓகே? திவ்யா இந்திய பொருளை வாங்கு.
இல்லையா இரு அந்நிய வானங்களை தவிப்போம் ஜல்லிக்கட்டு எங்கள் ஊரிமை. திவ்யா ஐயோ வீரத்தமிழ்ச்சி ஜூலியாவிலாம் உள்ள வந்துருச்சு. தப்பு திவ்யா. எதுடா தப்பு? தப்பு தான், போண்டோ பட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சது ஏன் தப்பு தான், ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, விட்டுரு. அப்படியெல்லாம் விட முடியாது. ஒயின் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடி கியூவில் நிற்கிறான் பார், அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன். குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்கிறான் பார், அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன். டாஸ்மாக் வேணான்னு போராடின பொம்பளைங்க கண்ணத்தில் அறிஞ்ச மாதிரி டுபாக்கூர் போலீஸ், அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன். இப்போ என்னதான் உன் பிரச்சனை? ஏன் கத்துற? நம்ம ரெண்டு பேரும் தானே ஆஃபீஸ் போகிறோம். கேஸ் ஆஃப் பண்ணியா, கதவு இழுத்து மூடனியா, லஞ்ச் எடுத்து வச்சான்னு என்னையே கேட்குறிய? நீ செஞ்சா கொஞ்சம் பெரியவியா? டோன்ட் டச், என்ன தொடாத. எங்கள் அப்பா அம்மா உன்னை சொந்த புள்ள மாதிரி தானே பார்த்துக்கிறாங்க, ஆனால் உங்கள் அம்மா என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் இங்கே சமைக்கிறத அள்ளி அள்ளி தின்றல்ல, உங்கள் வீட்டில் வந்து சமைச்சா உங்கள் அம்மா 1000 குறை சொல்கிறாங்க. எனக்கு தோசை சுட தெரிலையாம், நான் சுட்டா தோசை மாதிரியே இருக்காதான் உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஏண்டா துபுக்கு, உங்கள் அம்மா சொல்லும்போது வாய மூட்டு தானே இருந்தேன். என் பொண்டாட்டி நல்லா சமைப்பான்னு எனக்காவது ஒரு நாள் ஒரே ஒரு தடவை நீ சொல்லியிருக்கியாடா? சரி பிடி திவ்யா, அவங்க வயசானவங்க. வயசானா நான் சுடுற தோசை பிடிக்காதா? இனிமே இந்த வீட்டில் நான் தோசை சுட மாட்டேன், உனக்கு இன்னும் நீயே சுட்டுக்க. ஒருவேளை நான் தோசை சுடணுன்னா நீ இப்போவே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி திவ்யா தான் பெஸ்ட்டாக தோசை சுடுவான்னு சொல்லணும். சொல்லுவியா? இந்த ஃபோனை கையில் எடுத்துட்டா உனக்கு பொண்டாட்டி கூட பக்கத்தில் இருக்கிறது தெரியாமல் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மொக்க போட வேண்டியது. ஆ, ராஜபக்சே என் பிரதமர் ஆனார், சின்மையன் லேட்டாக ரியாக்ட் பண்ணாங்க, நொய் நொய்னு பேசுவேன். நான் ஏதாவது கேட்டால் உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நோஸ் கட் பண்ணுவேன். ஆ, எனக்கா ஒன்றும் தெரியாது சொல்லு, எனக்கா ஒன்றும் தெரியாது. நான் எப்போ அப்படி சொன்னேன்? நீ சொன்ன. வீட்டையே திருத்த துப்பு இல்லையா, இவங்க தான் நாட்டை திருத்த போகிறாங்களா? ஆமாம், நீ 10th எவ்வளோ மார்க்கு? இப்போ எதுக்கு அதெல்லாம் சொல்ல? 315. நான் எவ்வளோ தெரியுமா? 470. +2 1 விட அதிகம் தெரியும்ல. நீ காலேஜ் எப்படி கிளியர் பண்ண? அரியரா வச்சு கடைசியில் கிளியர் பண்ண. எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? ஆனால் நானும் கேம்பஸ்லேயே பிளேஸ் ஆகிட்டேன் தெரியுமா? ஆனால் உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்படிதானே? இல்லை திவ்யா, அது வந்து போடா டுபாக்குரு. நான் டிவி பார்த்தா ரிமோட்டை பிடிங்க சேனல் மாற்ற வேண்டியது. பொம்பளைங்கன்னா டிவி கூட பார்க்க ரைட்ஸ் இல்லையா? அது கூட உரிமை இல்லையா? லூசு பரதேசி நாய்களா? உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, படு. இரு இரு, உனக்காக நான் என்னெல்லாம் செய்கிறேன், ஆனால் இந்த ஆம்பளைங்களுக்கு நன்றி விசுவாசமே இல்லை. நீ மட்டுமா சம்பாதிக்கிறேன், நானும் தான் சம்பாதிக்கிறேன். ஆனால் நான் வீட்டு வேலை செய்கிறேன், சமைக்கிறேன், கூட்டுறேன், பாத்திரம் கழுவுறேன், துணி துவைக்கிறோன்னு நிறைய வேலை செய்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணுற? சம்பாதிக்கிற, அவ்வளோதான். புரிஞ்சுதா? எல்லாம் சரி, ஆனால் பணம் இல்லாமல் வாழ முடியுமா? நான் கேட்டேன், பணம் இல்லாமல் வாழ முடியுமாவா? இதுதான்டா உங்க பிரச்சனையே. பணம் கொடுத்துட்டா சரியா போச்சா? அதோட உங்க பொறுப்பு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது பணம் இல்லடா, லவ்டா, லவ். முன்னெல்லாம் ஃபோன் பண்ணா என்ன சொல்லுவேன்? ஹலோ கூட சொல்ல மாட்டேன், திவ்யா ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ லவ் யூவா சொல்கிறேன்? பணம் கொடுக்குறே சரி, எவன் வந்து எனக்கு ஐ லவ் யூ சொல்லுவான்? இனிமே கண்டிப்பாக நான் லவ் யூ சொல்கிறேன். இப்போ பாடு. ஏறமச்சி இன்னும் இருக்கு நம்ம லவ்வுக்கு வேலை தடையாக இருக்கு. நீ உன் ஆஃபீஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை எனக்கே கொடுக்க மாட்டேங்கிற. இந்த வீடு, காரு, கிரெடிட் கார்டு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் லவ் இல்லாமல் இருக்க முடியுமா? உனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் ஏற ஏற, சம்பளம் ஏற ஏற, என் மேலே இருக்க அஃபெக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. சரி புரியுதா, நான் அப்படி பண்ணிருக்கூடாதான், இனிமே சரி பண்ணிக்கிறேன். பெட்ரூம்ல நான் கூட இருக்கும்போது கூட நீ போனையே பார்த்துட்டு இருப்பல்ல, அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும் தெரியுமா?
நான் ஏதாவது சொல்ல வந்தா உனக்குலாம் என்ன தெரியும்னு சொல்லுவிய. அப்ப எனக்கு எப்படி கஷ்டமா இருக்கும் உனக்கு தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வெளியே கூட போக முடியல. ஏன்னா எல்லா வேலையும் இங்க நான் தான் செய்யறேன். உங்க எல்லாரையும் நான் வச்சு செய்யறேன். நாளைக்கே ட்விட்டர்ல மீ டூ ஹேஷ்டாக்ல ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு பண்ற டார்ச்சர் பத்தி எழுதுறேன். உங்க எல்லாரையும் தெரிக்க விடுறேன். திவ்யா, பாப்பா பாப்பா எந்திரி பாப்பா. சரக்கு அடிச்சுட்டு வெறுவை திருப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சமாக சாப்பிடு. எந்திரி எந்திரி பாப்பா. குமான் குமான் குமான், குட் கேர்ள் குட் கேர்ள். உட்காருங்க பாப்பா. பாப்பா வந்து இப்போ இட்லி சாப்பிட போகிறீங்க. கதிர், நிறையா லவ் பண்றேன்டா, நிறையா லவ் பண்றேன். நீ எனக்காக தானே ஓடி ஓடி உழைக்கிற, எனக்கு புரியுது. தேங்க்யூ சோ மச். லவ் யூ. லவ் யூ டூ.